போடிகளில் 30,000 பேர் வீட்டை இழந்திருக்காங்க. லெபனான் நாட்டோட தலைநகரான பெய்ரூட் துறைமுகத்தோட சேமிப்பு கிடங்களை 2,250 டன் அமோனியம் நைட்ரேட் வெடிச்சு சதறியிருக்கு. இந்த வெடி விபத்து லெபனான் நாட்டில் ஏற்பட்ட போர்களை விடவே அதிக சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விபத்திலிருந்து பெய்ரூட் நகரம் மீண்டு வர இன்னும் 10 வருஷத்துக்கு மேலே ஆகுமா? இந்த விபத்தில் $5 மில்லியன் அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கிறதா கணக்கிடப்பட்டிருக்கு. லெபனான் நாட்டில் ரொம்ப நாளைக்கு அமைதியற்ற சூழலே நிலவிட்டு வந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் அதனுடைய பக்கத்து நாடுகளான சிரியான் இஸ்ரேல் தானா? 1985 இருந்து 2000 வரைக்கும் தெற்கு லெபனானில் ஏற்பட்ட போர், 2006 ஏற்பட்ட ஜூலை போர், 2007 and 2008 ஏற்பட்ட கலவரம், இப்படி தொடர்ச்சியாக இந்த நாட்டில் பலவிதமான போரியல் துயரங்களை சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கு. இதனால் லெபனான் எழுந்தது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. கடந்த சில வருடங்களாக தான் லெபனான் நாட்டில் கொஞ்சம் போர் எதுவும் இல்லாமல் அமைதி நிலவிட்டு வந்துட்டு இருக்கு. ஆனால் 50 வருஷங்களுக்கு மேலாக நடந்துட்டு வந்த போரில் ஏற்பட்ட துயரம், ஒரே ஒரு இந்த வெடி விபத்து மூலமாக பெய்ரூட் நகரம் 40 வருஷத்துக்கு பின்னோக்கி தள்ளப்பட்டிருக்கு. தன்னுடைய பழைய நிலை அடையிறதுக்கு கிட்டத்தட்ட 10 to 20 வருஷம் ஆகும்னு அரசுத்துறை வட்டாரங்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த வெடி விபத்தில் இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்டோர் இறந்து போயிருக்காங்க. 4,000 பேருக்கு மேலே அதிகமாக காயமடைஞ்சிருக்காங்க. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இறந்தவங்களோட எண்ணிக்கை பல மடங்கு அதிகமாக இருக்குன்னு மதிப்பிடப்பட்டு இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் 1,500 பேருக்கு மேலே காணாமல் போயிருக்கிறாங்க. 40 வருஷ காலம் பின்னோக்கி தள்ளப்பட்டு இருக்கு பெய்ரூட்.